ஹேர் ஸ்டைலில் ஸ்ப்ரே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஸ்ப்ரே நீங்கள் அடிக்கும் போது தான் உங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து கலையாமல் நீங்கள் என்ன ஷேப்பில் வைக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் ப்ராப்பராக உட்காரும் இல்லையா. ஆனால் இதை அடிக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ பொதுவாக இப்படி பக்கத்தில் வச்சு ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா அடித்தோன்னே பாருங்கள் எப்படி ஒழுதுட்டு வருதுன்னு வருதா. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல பக்கமாக அடிச்சிட்டிங்கன்னா நிறைய ஸ்ப்ரே ஒரே இடத்துல போய் அந்த இடம் ரொம்ப ஸ்ப்ரேவா ஆகி அமிங்கி போயிடும். உங்கள் ஹேர் ஸ்டைல் நீங்கள் பண்ண பேக்கோம் எல்லாமே ஃப்ளாட் ஆயிடும். ஸ்ப்ரே அதே மாதிரி ட்ரை ஆகிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் ஒரு வேவ் கொடுக்குறீங்கன்னா நிறைய ஸ்ப்ரே அடிச்சிட்டிங்கன்னா அது காயறதுக்கும் டைம் கொடுக்கணும் நம்ம. பட் ஸ்ப்ரே எப்போவுமே ஒரு இவ்வளோ தூரம் தள்ளி வச்சுட்டு அடிக்கணும், காய விடணும். திரும்பி தேவைப்பட்டா திரும்பி அடிக்கணும், திரும்பி காய விடணும். திரும்பி பத்தலை திரும்பி கவர் பண்ணணும்னா திரும்பி அடிக்கணும், காய விடணும், ஒழுகிட்டு வராது. சீக்கிரம் சீக்கிரம் காஞ்சி போயிடும் அடித்த உடனே. ஸோ ஸ்ப்ரே எப்போவுமே அந்த டிஸ்டன்ஸ் ஒரு இந்த அளவுக்கு ஓகேவா, ஒரு 7-8 inches ஆகுது தள்ளி வச்சுட்டு தான் ஸ்ப்ரே அடிக்கணும். இவ்வளோ பக்கத்தில் வச்சு இப்படி அடித்து இப்படி ஒழுக்கக்கூடாது.